நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளுக்குள் 1,02,00,000-க்கும் மேற்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், நிறுவனங்களுக்கான இணையதளம் மூலம் கடந்த 2015 முதல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 1,02,32,468 குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக தமது அமைச்சகம் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளதாக அமைச்சர் நிதின் கட்காரி குறிப்பிட்டார். இதற்கிடையே டீசல் டிராக்டரை எரிவாயு மூலம் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள டிராக்டர் பயன்பாட்டை அமைச்சர் நிதின் கட்காரி இன்று தொடங்கி வைக்கிறார். பொதுவாக விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்கள் டீசலில் மட்டுமே இயங்கக்கூடியதாகும். வட மாநிலங்களில் இதுபோன்ற டிராக்டர்கள் இயங்கும் போது காற்று மாசு உருவாகிறது. இதனை தடுக்கும் வகையில் எரிவாயுவில் இயங்கும் டிராக்டரை தயாரிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதன் முயற்சியாக தற்போது சிஎன்ஜியில் இயங்கும் டிராக்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளின் எரிபொருள் செலவு 50% குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.